ஒரு வீடியோ வைரலாகி பரபரப்பாக போயிட்டு இருந்தது. பல்வேறு உலகத்தரத்திலே அது வந்து பேசப்பட்டதுன்னே சொல்லலாம். மணிப்பூர் கலவரத்தை பற்றி உங்களோட பார்வை என்ன? அங்கே நடக்கிற கலவரங்களை வந்து எப்படி கையாளும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து ரொம்ப பெரிய கேள்வி. மணிப்பூர் கலவரம் வந்து மே 3 வெடிச்சுது. அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய குக்கி சமூக மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்லி வனத்தை பாதுகாக்கிறோங்கிற பேரில் அவங்க வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எவிக்ஷன்ங்கிறது வந்து ஜனவரியிலேருந்து பிரதானமாக நடக்குது. இது வந்து குக்கி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பற்ற உணர்வை கொடுத்தது. அடுத்து மார்ச் மாதம் மணிப்பூர் உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னு சொன்னால், மணிப்பூர் மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும், அந்த மெய்டி இன மக்களுக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பரிந்துரையை மாநில அரசு செய்யணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. இதில் வந்து எஸ்டிங்கிற அந்தஸ்தோடு இணைஞ்சு வர்ற விஷயம் என்னன்னா, ஒன்று இடஒதுக்கீடு, ரெண்டாவது இதுவரைக்கும் மலைப்பகுதியில் வந்து எஸ்டி அல்லாதவர்கள் நிலம் வாங்க முடியாதுங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ இந்த பெரும்பான்மை சமூகம் வந்து எஸ்டி அந்தஸ்து பெற்றால் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை வாங்க முடியும். அப்போ நிலங்கள்ங்கிறதும் கைவிட்டு போகுது அப்படிங்கிற கவலை வந்ததுனால தான் இந்த மே 3 கலவரம் வெடிக்குது. அதனால் இதுக்கு பின்னால் பிஜேபியினுடைய அந்த அரசியல் இருக்குது. பிஜேபி வந்து இந்துங்கிற அடையாளத்தை வைத்து அரசியல் செய்ய முயற்சி செய்ததும் இந்த கலவரம் வெடிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதனுடைய உச்சகட்டமாகத்தான் பெண்களுடைய பாலியல் வல்லுறவு. அதே போல் இது நடந்த சம்பவம் நமக்கு தான் லேட்டாக தெரியும், ஆனால் பிரதமருக்கே இப்போ தான் தெரியுமா? இப்போ பிரதமர் என்ன தூங்கிட்டு இருந்தாரா, உளவுத்துறை என்ன பண்ணுச்சுங்கிற கேள்வியெல்லாம் வருது. அந்த மாநில முதலமைச்சருமே வீடியோ வெளியான பிறகுதான் அவர் வந்து சொல்கிறார். பிரதமரும் சரி அந்த மாநில முதலமைச்சரும் சரி அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா, ஒருத்தரை கூட நாங்கள் வந்து ஸ்பேர் பண்ண மாட்டோம், விடமாட்டோம், உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். சம்பவம் நடந்து 76 கழித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்கிறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில. வீடியோ வெளியில் வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து சூமோட்டோ நாங்களாக முன் வந்து இதில் வந்து தலையிட்டிருக்கோம், அந்த மாநிலத்துக்கிட்ட நாங்கள் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விஷயம் வெளியில் வந்ததுக்கு பிறகு மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் தான். இல்லைன்னா இது மே 4 இந்த குற்றம் நடந்திருக்கு, எப்போவோ நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற போலீஸ் வந்து அடையாளம் கண்டுட்டோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் குற்றவாளிகளை, இப்போ கைது செய்வதற்கு நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. என்ன ப்ரோசஸ், எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே அங்கேயும் ப்ரோசஸ். இப்போ என்னென்னா, ஒருத்தரை கைது பண்ணிட்டோம், 3 கைது பண்ணிட்டோன்னு செய்திகள் வருதே ஒழிய நிஜமாவே நடந்திருக்கான்னு தெரில. 800 பேர் 1000 பேர் சேர்ந்து பட்டப்பகலில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரம், அப்போ இதை அவங்க எப்படி கையாண்டிருக்காங்க? பாதிக்கப்பட்டவங்க வந்து கிறிஸ்துவர்களா என்பதாலா, பாதிக்கப்பட்டவர்கள் பழங்குடியின மக்கள் என்பதாலா, அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் என்பதாலா? பிஜேபி அரசாங்கத்தினுடைய பார்வை பெண்களை குறித்து, சிறுபான்மை மதங்களை குறித்து, பழங்குடி இனத்தவரை குறித்து எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு கிளாசிக் உதாரணம் தான் இது. இப்போ வந்து அந்த பெண்கள் குறித்த சில அடையாளங்கள், அவங்க பெயர்கள் இதெல்லாம் கூட அங்கங்கே வருது. அப்போ சம்பவம் நடந்தபோது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல், ஒரு அதிர்ச்சி, வீடியோ வரும்போது திரும்பவும் அதே போன்ற ஒரு அதிர்ச்சி. கண்ணு முன்னால் இவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த குற்றத்தை செய்தவர்கள் அத்தனை பேரும் சுதந்திர மனிதர்களாக உலவிக் கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த உணர்வு, இது வந்து வாழ்நாள் முழுக்க அவங்கள வந்து மிகப்பெரிய அளவு துன்புறுத்தும். அதனால் இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்கள் வந்து மகள்களை பாதுகாக்கிறோம், மருமகள்களை பாதுகாக்கிறோம், அவங்கள படிக்க வைப்போம், இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குது, சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சர்வதேச அரங்கிலெல்லாம் போய் பிரதமர் ஓஹோன்னு பேசிட்டு வர்றார். ஆனால் அவர் சொன்னதற்கு நேர்மாறாகத்தான் விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். பிரதமர் வந்து கடைசி வரைக்கும் வாயே திறக்கலை. இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகுதான் முதல் முறையாக பிரதமர் வந்து மௌனத்தை கலைத்திருக்கிறார். அதனால் சர்வதேச அரங்கில் தெளிவாக பதிவாகி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் வந்து ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறது, இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியாவில் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த 2-3 விஷயங்கள் சர்வதேச அரங்கில் பதிவாகி இருக்கிறது. அதனால் இவங்க தேசபக்தி தேசபக்தின்னு சொல்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கில் இவ்வளவு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தான் இவங்க வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னா என்ன நியாயம்? இப்போ கூட நீங்கள் அந்த மற்போர் வீராங்கனைகள் அவ்வளோ புகார் கொடுத்தாங்க 5, அதில் பிரிஜ்பூஷனை கடைசி வரைக்கும் அரெஸ்டே பண்ணலை. அவர் தேர்தலில் அவருடைய செல்வாக்கு வேணும், ஆதரவு வேணும்,
அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அவருக்கு டெல்லி நீதிமன்றம் பிணை கொடுத்துருக்கு. இதெல்லாம் எங்கே போய் சொல்லுவீங்க? அப்போ வந்து இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது திரும்ப திரும்ப முன்னுக்கு வருகிற விஷயமாக இருக்குது. பல இடங்களில் வந்து காவலர்கள் வந்து பார்த்து கொண்டு இருந்தார்கள்ங்கிற விஷயந்தான் வருது. இந்த ரெண்டு பெண்கள் சம்மந்தப்பட்டது அவங்களோட ரிப்போர்ட்டில் வரல. பட் வெளியில் நம்ம பார்த்தது என்ன, கேட்டது சில பத்திரிகைகளில் என்ன வந்திருக்குன்னா, போலீஸ் வந்து ஒரு கும்பல் கிட்ட இருந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வந்து இன்னொரு கும்பல் இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அந்த பெண்கள் சொன்னதாக இன்னொரு ஊடகத்தில் வந்திருக்கு. இவ்வளவு பொறுப்பில்லாதவர்கள் உயர் பொறுப்புகளில் பதவிகளில் இருந்தாங்கன்னா மக்களுக்கு என்ன பாதுகாப்புங்கிற கேள்வியை தான் கேட்க தோணுது.